இந்த நாகராஜ் எப்பவுமே இப்படி தாங்க நேரங்காலம் தெரியாம டென்ஷன் பண்ணுவான். மணி 12 ஆகுது. அவங்க விநாயகம் வேற கிளம்புற நேரம் ஆச்சு. இன்னும் இவனை காணும் பாருங்க. வணக்கம் மேடம். வாயா, மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் கழிச்சு வர. 2 மணிக்குள்ள நீயும் ஆளுங்களும் ஸ்பாட்ல இருக்கணும்யா. சரியான நேரத்துல அங்க போகலன்னா எல்லாமே மிஸ் ஆயிடும். புரியுதா உனக்கு? சரி சரி, என்ன பண்ணணும்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. உன் ஆளுங்களை எல்லாம் பக்கவா செட் பண்ணிட்டல? எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். லாரியோட ஆளுங்கெல்லாம் ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. வெரி குட், நல்லா கேட்டுக்கோ நாகராஜ். இதுல சக்தியோட சாவு மட்டும் இல்ல, நம்ம பிரச்சனையும் இருக்கு. ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்குவோம். திரும்பவும் சொல்ற நாகராஜ், தாம்பரம் பிரிட்ஜ் தாண்டி ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருக்கு, அதுதான் நமக்கு ஸ்பாட். 3 மணிக்கு சக்தியையும் மாமியையும் கூட்டிட்டு அந்த விநாயகம் கார்ல வருவா. ஏற்கனவே நம்ம கார் டிரைவர் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அங்க என்ன நடக்குதுன்னு விநாயகத்துக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாது. எல்லாம் எதேச்சியா நடக்கிற மாதிரியே இருக்கணும். அந்த ஏரியால டிராபிக் கூட அதிகமா இருக்காது. நீயோ அந்த லாரி காரணம் நிக்கிற இடைவெளியில சக்தியோட கார் டயர் பஞ்சர் ஆகணும், பஞ்சர் ஆக்க வைக்கணும். புரியுதா? புரியுது மேடம். உடனே நம்ம கார் டிரைவர் காரை ஓரம் கட்டிட்டு டயரை மாத்தணும், ஜாக்கியை ஏத்தணும் சொல்லி எல்லாரையும் கீழே இறங்கி நிக்க சொல்லுவான். சக்தி மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அவன் பாத்துக்குவான். அவன் டயரை மாத்திட்டு இருக்கிற சமயத்துல நீ உன் லாரி டிரைவரை கிளம்ப சொல்லி தனியா நிக்கிற அந்த சக்தியை அடிச்சு காலி பண்ணணும். இதுதான் நீ செய்ய வேண்டியது. அடுத்த செகண்ட் உன் சம்பந்தப்பட்டவங்க யாரும் அங்க இல்லாம இருக்கணும், பஞ்சா பறந்துடணும். நான் உன் போனுக்காக காத்துட்டு இருப்பேன். சரியா 3:30 அந்த சக்தியோட மரண செய்தி என் காத குளிர வைக்கணும். கண்டிப்பா மேடம், நல்ல செய்தியோட உங்களுக்கு நான் போன் பண்றேன். நாகராஜ், ரொம்ப கவனமா பண்ணணும். நீயும் ஆளுங்களும் யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துக்கணும். எல்லாமே கண்மூடி கண் திறக்கிறதுக்கு நடந்துடணும். வெற்றியோட வா. முட்டாள்தனமா எதையும் பண்ணி வச்சிடாத, ஜாக்கிரத. கண்டிப்பா மேடம், எல்லாம் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், அந்த லாரி டிரைவர் கணக்கு அங்கேயே செட்டில் பண்ணிடுறேன். அவனை இங்க வரவழைக்கிறது நல்லா இருக்காது. நான் அவனை அப்படியே ஆந்திரா பார்டர் வழியா போக சொல்லிடுறேன் மேடம். வெரி குட், 1 நிமிஷம். இந்த பணம் எவ்வளவு வேணாலும் கொடு, ஆனா காரியத்தை கரெக்டா முடிக்கணும், ஏமாந்துடாத. ஓகே மேடம், கரெக்டா முடிச்சோம், வாங்கடா போலாம். ரூபா, நம்முடைய ரொம்ப நாள் கனவு திட்டம் நிறைவேற போகுது. ஆமா, இத்தனை நாளும் அந்த சக்திக்காக போட்ட திட்டம் எல்லாமே பாறையில போட்ட விதை மாதிரி ஆயிடுச்சு. என்னோட வாழ்நாள்ல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமான நல்ல செய்தியை கேட்க போறேன். ஆனா அதே சமயம் அந்த சக்தியோட மரண செய்தியை கேட்டு அவ ஆச மருமக நந்தினியும் அந்த மாமியும் பதறணும், துடி துடிக்கணும். ஏய் நந்தினி, அந்த சக்திய மறுபடியும் எம்டி சீட்ல தூக்கி உட்கார வைக்க போறேன், சவால் விட்டு போனேன்லடி. 12, இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பின்னமாகி சதஞ்சு போன அவ உடம்ப உருப்படியா அள்ள கூட முடியாத அளவுக்கு 12. சக்திமா, பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஆண்டவன் புண்ணியத்துல ஒன்னா சேர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். என் பிள்ளையையும் மருமகளையும் என் கூட சேர்த்து வச்சிட்டீங்க. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, சொல்லவும் முடியாது. எங்க என் மருமகளையும் மகனையும் நாங்க இழந்துருவோம்னு எத்தனை நாள் நான் சோறு தண்ணி இல்லாம இருந்திருப்பேன் தெரியுமா? எவ்வளவு கண்ணீர் விட்டு நான் அழுது புலம்பிருப்பேன் தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க சக்திமா. ராமேஸ்வரம் போனோம், எல்லா கோயிலையும் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சக்திமா, இல்லங்க? ஆமா பவளம், நம்ம சக்திமாக்காகவும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்காகவும் சேர்த்து மொட்டை போட்டு வேண்டியதுதான். ஞாபகப்படுத்து. என்னமா நீங்க சக்தி அத்தைக்காக வேண்டுனா அப்புறம் தினம் தினம் மொட்டை போட வேண்டியதாயிடும். ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வாழ்றவங்க அவங்க. ரொம்ப கரெக்டா தான் சொல்ற.
சரி சரி அண்ணனா நீ வரேன்னு சொன்னாங்க இன்னும் காணுமே ஏங்க ரொம்ப பசிக்குதா இல்ல எல்லாருக்குமே பசிக்குமே தான் வந்துட்டாங்க போல இருக்கே வந்துட்டாங்க வாங்க வாங்க போய் பாப்போம் வாங்க வந்துட்டாங்க வாங்க 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 வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க ஏய் இந்த கேலி தர வேண்டாம்ங்கிறது சாரி அத்தை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல நந்தினி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆமாமா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க நாங்க எல்லாரும் இங்க பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க பொண்ணு மாப்பிளையும் பட்னி தான் அதுக்காக தான் நானே போன் பண்ணி வர சொன்னேன் நந்தினி உன்னை பாக்கறச்சே நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் இப்படியே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மாமா அத்தை எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோமா நீயும் தம்பியும் மனசுல எதையும் வச்சுக்காதீங்க நடந்ததெல்லாம் மறந்துருமா அத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்க எந்த தப்பும் பண்ணல நாங்களும் எதுவும் மனசுல வச்சுக்கல எல்லாருக்கும் இப்பதான் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு சரியா சொன்ன நந்தினி சரி வாங்க விருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க இந்தாங்க அந்த பக்கம் வச்சிருங்க எல்லாம் வந்துருதா வந்துச்சு மாமி மாமி இந்தாங்க பாத்து அங்க வச்சிருமா கீழே அங்க வச்சிரு பாத்து ஏய் கௌரி நீ போய் உட்காரு நான் பரிமாற என்னது நீ பரிமாறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பொண்ணு மாப்பிளையும் போய் உட்காருங்க நான் தான் உங்களுக்கு பரிமாறுவேன் அத்தை மாமி எல்லாரும் போய் உட்காருங்க கௌரி நீ போய் உட்காருமா நான் பரிமாறுறேன் வேண்டாம் நீங்க எல்லாரும் உட்காருங்க நான் பரிமாறுறேன் யாரும் பரிமாற வேணாம் நானும் என் வீட்டுக்காரரும் பரிமாறுறோம் நீங்க எல்லாரும் போய் உட்காருங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த விருந்துக்கு விஐபி நீங்க உட்காருங்க நான் பரிமாறுறேன் இங்க பாருங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நானும் பவளம்மாவும் பரிமாறுறோம் சக்திமா நீங்க நடுவுல உட்காருங்க நந்தினி நீயும் மாப்பிளையும் இங்க உட்காருங்க கௌரி நீயும் விச்சுவோ ஜோடியா அங்க உட்காரு என்ன ஆஹா மாமி சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் ரைட்டு அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சரி சரி அதான் மாமி சொல்லிட்டா சாமி சொல்ற மாதிரி வாங்க வாங்க சாப்பிடலாம் வா கௌரி டேய் குல்சே இந்த பக்கம் வா அண்ணா என்னென்ன நீங்க எங்க என்ன தலை சொல்லிட்டீங்க போங்க அண்ணி பக்கத்துல போங்க சரி சரி போங்க அண்ணி பக்கத்துல வா கௌரி அப்பா வாங்க பா வரண்டா ரெடி உட்காருவோம் உட்காருங்க எல்லாரும் என்னத்த செல்வம் எனக்கு என்ன ஊட்டி விடணும் போல ஆசையா இருக்குமா ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்கல்ல வாங்கிக்கோமா இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்புறம் ஊட்டி விடவா போறாங்க அக்கா சீக்கிரம் வாங்கிக்கோக்கா அங்க பாரு மாமா உன்னை பார்த்து ஏக்கமா பாக்குறாரு வாங்கிக்கோமா
ஓகே, அத்தையோட ஆசை நிறைவேறிடுச்சு. அடுத்து பொண்ணு மாப்பிளைக்கு ஊட்டி விடணும். ஆமாமா அணி, நந்தனுக்கு ஊட்டி விடுங்க. அணி ஊட்டுங்க. நீ ஹலோ, என்ன விநாயகம் சார், சம்பந்தி அம்மா எப்படி இருக்காங்க? கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டே இருக்க மேடம், அதுக்குள்ள ஒரு சின்ன விருந்து. சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், இதுதான அவ சாப்பிடுற கடைசி சாப்பாடு, நல்லா சாப்பிட்டோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா விநாயகம் சார், இதுக்கப்புறமா அவ பைத்தியமா தான் அலைய போறா, அத சொன்னேன். கரெக்ட் தான் மேடம். இத பாருங்க சார், சரியா 3 மணிக்கு கிளம்பிடணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது சார். தயவு செஞ்சு எதையும் வளரிடாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் கரெக்டா கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். ஓகே சார், நான் ஃபோனை வச்சிடுறேன். ஏ சக்தி, விருந்தாடி கொடுக்கிற விருந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அனாதியா செத்து ரோட்ல கடப்படி. அடக்கம் பண்றது கூட உன் பொண்ண உருப்படியா கிடைக்க கூடாதுடி, கிடைக்க கூடாது. அப்புறம் என்ன சம்பந்தியம்மா, நேரம் ஆயிட்டு இருக்கு, புறப்பட வேணாமா? இப்ப போனதான சரியா இருக்கும், கிளம்புங்க. என்னடி மச மசன் பாத்துட்டு இருக்க, போய் பொட்டி படுக்கலாம், எடுத்து வைக்கல. சரிங்க, வாங்க. அப்புறம் தம்பி, நாங்க ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரோம், நாங்க வர வரைக்கும் நீங்களும் நந்தினியும் தான் எல்லாரையும் பாத்துக்கணும். அப்ப நான் புறப்பட்டுமா? வர விநாயகம் சார, வேணும்னா நான் என் கார்ல பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம், நான் டிராவல்ஸ்ல சொல்லியிருக்கேன், அதுல போய் இறங்கிக்கிறேன். நந்தினி, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க மாமி, போயிட்டு வாங்க மாமி. ஏத்த கண்டுங்கிறீங்க? என்னமோ தெரியலம்மா, உன்னை விட்டு எங்கேயோ பிரிஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. காலையில இருந்து என் மனசுல ஏதோ ஒண்ணு அறுத்துக்கிட்டே இருக்கு நந்தினி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நீங்க போறது ராமேஸ்வரம், அங்க போனா புண்ணியம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அதனால எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க. போறேன் நந்தினி. அத்தை போயிட்டு வரேன்னு சொல்லுங்க.
அங்க போனது எனக்கு போன் பண்ணுங்க. மாமி அத்தைய பத்திரமா பாத்துக்கங்க. கடல் பக்கம்ல ரொம்ப தூரமா போயிடாம பாத்துக்கங்க. சரி நந்தினி, நான் கூட இருக்கிறப்ப விட்டுருவேனா? அவங்க தனியா எங்கேயும் போக மாட்டாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு, நாங்க என்ன ரெண்டே நாள்ல திரும்பி வந்துட போறோம். சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்கிறாங்களே. மறுபடியும் அந்த ரூபா போன் பண்ணி கேக்குறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்களே. அட விடுங்க, கடைசி யாத்திரை தானே. இவங்க இனிமே ஒருத்தர் ஒருத்தர் எங்க எப்ப பாத்துக்க போறாங்க? கொஞ்ச நேரம் தானே ஆனது, ஆகட்டும். அத்தை மருமகளும் கொஞ்சி குழாவிட்டே வரட்டும், அவசரப்படாம இருங்க. நாங்க கிளம்புறோம். நேரம் ஆயிட்டே இருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. மரியம்மா.